हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल मी एंड मॉम स्टार्स इनकी नम्म चैनल ला नालु वगे पोड़ी पन्ना पोरो अदुक्कु तेवैन पोरुट्कल इंजी बीट्रूट पूंडु वेंगायम इंजी वाश पन्नी तोल सीवी इंद मारी रैंडमा कट पन्निकोंग इदा नम्म अरच्चिट्टु वर पोरो इंजी अरचिन वंदाची इदो और सिल्वर प्लेट ला पोटु स्प्रेट पन्नी वेल ले वेके पुरो अड़ित्त दु पूंड पुड़ी एपड़ी सेधन पाकना इपा पूंड उरिच्ची वेच्चिरुको आदे वंदु और मिक्सी जाल माती कोर्स अरचिन वर पुरो रोंब मले मले नारे क्या दिंगे पूंड उन्नुं पादिमा अरचिन वंदाची इदी और सिल्वर प्लेट ला माती ते नल्ला स्प्रेड पन्नी उट्टु वेयिल्ल वच्चिरुंगा ना ओरु बीट्रूट एडुत्तु अदु तोल सेवि वाश पन्नी वच्चिरुक्केन अदु ओरु ग्रेटर्ल पोट्टु नल्ला तुरुविक्कुंग इंद मारि नल्ला तुरुविट्टु अदैयुम एडुत्तु पोयि वेयिल्ल काय वच्चिरलाम உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இத சீவி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இத எடுத்து போய்ட்டு வெயில்ல காய வைக்கலாம் ஆனியன் தோல் எடுத்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க பெருசு பெருசா கட் பண்ணினா அவ்வளவு சீக்கிரத்துல காயாது இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வெச்சிட்டு அதையும் எடுத்து போய்ட்டு நம்ம வெயிலில் வச்சு காய வைக்க போகிறோம் இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வந்திருக்கிறோம் எனக்கு வந்து டூ டேஸ் ஆச்சு உங்களுக்கு சன்லைட்டை பொறுத்து டூ த்ரீ டேஸில் காஞ்சிரும் நம்ம காய வச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி வச்சுருக்குறோம் இது எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பீட்ரூட் பொடி எப்படி கலர் வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எல்லா ஸ்வீட்டுக்கும் இதுவே யூஸ் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் இதுவே ஆர்கானிக்காக இருக்கும் நானும் வடிகட்டி வச்சுருக்கேன் லைட்டாக இருக்க கலர் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் டார்க்குன்னா எக்ஸ்ட்ரா பொடி போட்டுக்குங்க இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் நம்ம பண்ணுற இந்த பொடி நான்வெஜ் ரெசிபிக்கும் சாட் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக சமைங்க அளவாக சாப்பிடுங்க தேங்க்யூ